ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் சார் மனசு ரொம்ப குழப்பமாகவே இருந்துட்டுருக்கு சார். என்னமோ தெரியல ஒரு முடிவெடுக்க முடியல, ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குற வாழ்க்கை. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன யதார்த்தமாக நிறைய டாக்டர்ஸ் இதை சொல்லுவாங்க, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்கிறது உண்டு, பெரியவங்க சொல்கிறது உண்டு, நம்மளோட சித்தர்கள் ஞானிகள் கூட இதை வச்சு தியானங்கள் கூட சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நேராக நம்ம வீடு மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடிக்கு போயிடணும், ஒரு ரெண்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க, திரியை போட்டுக்கோங்க, நெய்யை ஊற்றிக்கோங்க, அந்த தீபத்தை ஏற்றினு ஒரே ஒரு சந்தன ஊதுபத்தி இல்லைனா இதுன்னு ஒரு வாசன திரவியமான ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நட்சத்திரத்தை நோக்கி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுற பழக்கங்கள் இருந்தால் நட்சத்திரத்தை நோக்கி தியானம் பண்ணணும். வேதாத்ரி மகரிஷி நட்சத்திர தியானம்னு அந்த தியானத்திலே நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மகரிஷி மகேஷ் யோகி இந்த தியானத்தை பற்றி நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறையா தியானத்தில் நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸை வந்து நினைத்து சித்தரேன்னு நீங்கள் தியானம் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகும். இது ஒன்று, எனக்கு தியானம் பண்ணுறதுக்கெலாம் மனசு இல்லை, சாதாரணமாக ரெண்டு விளக்கு ஏற்றுங்கோ தூபம் ஏற்றுங்கோ உட்காந்து நேரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருக்கும், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டுனா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப காம் ஆகிடும், ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூட நிறைய இடங்களில் பார்த்துட்டுனா வீட்டுக்குள்ளே இரவு தூங்கும்போது நட்சத்திரத்தை ரேடியமாக வச்சு நிறையா வீட்டில் ஒட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுக்கும், மனசில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நட்சத்திரத்துக்கு மனதை திருப்திப்படுத்தக்கூடிய, மனதை இருக்கக்கூடிய சங்கடத்தை போகக்கூடிய சக்தியும் வல்லமையும் அதில் இருக்குது. ஆக இந்த நட்சத்திரத்தை நினைத்து தியானம் பண்ணுறது, நட்சத்திர தியானம் மன கஷ்டங்களை போக்கும் அற்புதமான தியானம்னு சொல்லுவாங்க. அப்படி தியானம் பண்ண முடியலன்னா சாயந்தர வேளையில், அதாவது இரவு வேளையில் உட்காந்து அந்த நட்சத்திரத்தை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் இருக்குது விஞ்ஞானபூர்வமாக. இது நிறைய அறிஞர்கள் சொன்ன அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இது சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ப்ராக்டிக்கல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.